ஹலோ, வணக்கம். சக்தி வயர் ஒர்க்ஸ். இப்போ நம்ம அர்ச்சனை தட்டு நாலு பாகமாக உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், அது ஃபினிஷ் ஆயிடுச்சு பாருங்கள். நாலாவது பாகத்தில் ஏணிப்படி முடித்து போடுறது எப்படின்னும் நான் கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன், அதையும் பாருங்கள். ஏணிப்படி முடித்து போட தெரியாதவங்க இதில் பாருங்கள், இந்த ஏணிப்படி முடித்து வர்றது ஒவ்வொரு பக்கமும் அப்படியே வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். இங்கே நம்ம ஆரம்பித்தது இங்கே ஆரம்பித்தோம், அப்படியே எட்டு வரிசையும் வரும், ஒன்பது வரிசையும் வந்துடும். மொத்தம் ஒன்பது வரிசை போட்டுட்டு உள்ளே ஒன்றை மடக்கி விட்ருக்கேங்க. அடி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த நாலு முடிச்சுக்கு அந்த பெரிய அஞ்சு கோணம், அஞ்சு முடிச்சு சேர்றதுனால அஞ்சு கோணம் வரும் இந்த சைடும் இந்த பக்கமும். இதுதான் நம்ம சென்ட்ரா போட்ட நாட்டு, பன்னெண்டு முடித்து ஒன்று சேர்த்தது. அதுக்கப்புறம் நம்ம எட்டு வரிசை அப்படியே மேலே ஏற்றிட்டு மேலே பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு முடித்து நிற்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ரெண்டு சைடும் போட்டிருக்கோம் அகலம். அதுக்கப்புறம் சுத்து வயர் வச்சு போட்டிருக்கோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே ஒரு அஞ்சு முடிச்சுக்கு சொருகி விடுங்க நல்லா. அஞ்சு முடிச்சு ஆறு முடிச்சு சொருகுனீங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே போயிடும். அந்தளவு சொருகி விட்டோம்னா கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த தட்டு. இதில் நம்ம வெள்ளைப்பூடு, வெங்காயம் இந்த மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன பொருட்கள் டேபிளில் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்துங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த பென்சிலு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம். மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும் இந்த பாஸ்கட்டு, நல்லா வந்திருக்கு. இதோட ரேட்டு 100 ரூபீஸுங்க, 100 ரூபா. நீங்கள் சொல்கிற கலரு சொல்கிற டிசைனில் போட்டுக்கலாம். இங்கே நம்ம இந்த ஆறு பக்கமும் ஒவ்வொரு பூ போடுறதுனாலும் போடலாம். பூ டிசைன் போட்டோம் பாருங்கள் கூடையில், அதுவும் நம்ம போடலாம். இது பிளெயினாகவே நம்மளை கேட்டிருக்காங்க, அதனால் இப்படியே விட்டுட்டேன் நான். தேவைப்படுறவங்களுக்கு அந்த ஆறு பக்கம் ஆறு பூ போட்டு நம்ம கொடுக்கலாங்க. கூட பழகிறவங்களும் போட்டு பாருங்கள். அடுத்து நான் போட்டிருக்க நெல்லிக்காய் முடிச்ச பார்க்கலாம். இப்போ நெல்லிக்காய் முடிச்ச கூடைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கிராஸ் நாட்டு போட்டிருக்கோம், ரோஸ் வித்து க்ரீன். இது வந்து கூட பழகிறவங்க போட்டிருக்காங்க, அடி வச்சு அவங்களே தான் போட்டாங்க. மேலேயும் நெல்லிக்காய் முடிச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இதில் நம்ம உள்ள துணி கொடுத்து பர்ஸு மாதிரி யூஸ் பண்ணலாங்க, செல்ஃபோனு பர்ஸெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த கலர் ரெண்டுமே கிளாஸ் வயர், மீடியம் ரோஸும் இந்த கிளி பச்சை பேரட் க்ரீன் இந்த காம்பினேஷனில் போட்டிருக்கோம். இந்த பேஸ்கட் போட்டவங்க புதுசாக இப்போ தான் பழகுறாங்க, இருந்தாலும் நல்லா போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்டு 6.5 ஸ்கேல் அளவுங்க, 6.6 இன்ச்சஸ் 6.5 ஸ்கேல் அளவில். மொத்தம் ரோஸில் 2, 4, 6, 8 ரோஸில் வந்துட்டு 8 முடிச்சுன்னா 16 வயர் 6.5 ஸ்கேல் அளவில். க்ரீனில் 2, 4, 6, 8, 10, 20 வயர் எடுத்துக்கணும் இந்த க்ரீனில். ரோஸில் 16.16 வயர் எடுத்துக்கணும் நம்ம. மொத்தம் க்ரீனில் வந்து 10 முடிச்சு வரும், ரோஸில் 8 முடிச்சு வருங்க, 18 முடிச்சு. இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் 2, ரோஸ் 2, க்ரீன் 2, இப்படி 2 2 நம்ம சேர்த்துருக்கோம். இங்கே அகலம் பார்த்திங்கன்னா 1
ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பூ போட்டிருக்கோம். அகலம் இந்த பக்கம் ஏழு, அந்த பக்கம் ஏழு போட்டுட்டு அப்படியே சுத்து வயரு க்ரீன் கலர் சுத்து வயர் எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக நெல்லிக்காய் முடித்து போட்டிருக்கோம். இது எதனாலேனா அந்த அகலம் நல்லா கிடைக்குங்க. நெல்லிக்காய் முடித்த பொறுத்த முடிக்கும் நம்ம எவ்வளோ போட்டாலும் அகலம் கிடைக்காது. இது பர்சாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாடலில் போட்டிருக்கோம். நல்லா நம்ம உள்ள பொருள் வைக்கும்போது நல்லா அகலமாக இருக்கும். இந்த பேஸ்கட்டு 6.5 ஸ்கேல் அளவில் இந்த மாதிரி போட்டிருக்கோங்க. அடுத்து கலசம் கூட, கலசம் பூஜை கூட. இந்த மாடலில் நான் ரோஸ் வித்து சாண்டல் காம்பினேஷன் போட்டிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பச்சை பாசி பச்சை அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் ஒயர் சாண்டலும் கிளாஸ் ஒயர் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கு மெஷர்மெண்ட்டு நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். அடுத்து நான் இதே மாதிரி ஒரு கூடை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.